அடிச்சு வெளியேத்துங்க. போகட்டும். இறை தூதரின் வாழ்க்கையில் இதுவே ஒரு மோசமான காலகட்டம். கொடூரமான அந்த பாலைவனத்தில் 3 ஆண்டுகள் பசியாலும் தாகத்தாலும் அவர்கள் அவதிப்பட்டனர். ஆனால் அதைவிட சோகமான ஒரு காலமும் வந்தது. 24 ஆண்டு காலம் இறை தூதரின் மனைவியாக இருந்த ஹதீஜா இறந்து போனார். இறை தூதருக்கு அரணாக இருந்த அபு தாலிஃபும் இறந்து போனார். இறுதியாக அபு தாலிஃப் மக்கா வாசிகளுக்கும் இறை தூதருக்கும் சமரசம் ஏற்படுத்த முயற்சி செய்தார். அவர் உங்ககிட்ட இருந்து அதிகமா ஒன்னும் கேட்கல, ஒரே ஒரு வார்த்தையை தான கேட்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை. அவன் கேட்டது ஒரே ஒரு வார்த்தைன்னா நாங்க 10 வார்த்தை கொடுத்துருக்கோம். அவன் கேட்கிற வார்த்தை நம்ம கடவுள்களை இல்லாம செஞ்சிடும். நீங்க எல்லாரும் அவர் சொல்றத கேட்க கூட பயப்படுறீங்க. அவரது பெரியப்பா இறந்த பின் இறை தூதரின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. மக்காவில் இருப்பது அவரது உயிருக்கு ஆபத்து. அவரது வளர்ப்பு மகனான ஜயீதுடன் மலைப்புறத்து நகரமான தாயிஃபுக்கு சென்றார். போதனை செய்ய அந்த நகருக்குள் சென்றார். ஆனால் தாயிஃப் நகரத்து சிறுவர்கள் அவரை கல்லால் அடித்து மீண்டும் பாலைவனத்திற்கு விரட்ட தூண்டப்பட்டனர். என்ன பண்றீங்க, நிறுத்துங்க. அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. அவங்க இறை தூதரை காயப்படுத்துறாங்க. தனது வாழ்க்கையின் மிகவும் மோசமான நாள் அதுதான் என்று இறை தூதர் குறிப்பிட்டார். இறை தூதரின் ஒவ்வொரு முயற்சியும் பயனற்று போய்கொண்டிருந்த அந்த வேளையில் அவரது நிலை திடீரென்று மாறியது. செல்வம் நிறைந்த அதே நேரம் சீரழிந்து கொண்டிருந்த மதீனாவின் சில செல்வந்தர்கள் இரவு வேளையில் அக்கபா மலைக்குன்றின் அருகில் அவரை சந்தித்தனர். அவர்களுக்குள் ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்து வைக்கவும் உள்நாட்டு போர்களையும் குழப்பங்களையும் தீர்த்து வைக்கவும் அவரை மதீனாவிற்கு வரும்படி கேட்டுக்கொண்டனர். இறை தூதரும் ஒப்புக்கொண்டார். அதற்கு பிரதிபலனாக ஓரிறை கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் உறுதிமொழி அளித்தனர். நெல்லுங்க, இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டோம்னா நாம அரேபியாவில இருந்து மொத்தமா விலக்கப்பட்டுருவோம். பொறுமையா இருங்க. இதனால பல மாற்றங்கள் நிகழும். நம்ம சகோதரர்கள் எதிரிகள் ஆவாங்க, நம்ம கடவுள் சிலைகள் விறகுகளாகும். இந்த உறுதிமொழிக்கு அதுதான் அர்த்தம். இந்த உறுதிமொழி எடுத்தா நாம அதை மீற முடியாது. யூதர்களுக்கு இறை தூதரை பத்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்த மாதிரி இந்த முகமது தான் இறைவனின் தூதர். யாருக்காவது இந்த உறுதிமொழியில நம்பிக்கை இல்லனா இங்க இருந்து போயிடலாம். இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க நான் என்ன செய்யறனோ அதை செய்யுங்க. நான் உறுதிமொழி எடுக்கிறேன், இறைவன் ஒருவனே. முகமது அவர்கள் இறைவனின் தூதர் ஆவார். அவர் நமக்குள்ள அடக்கம், நாம அவருக்குள்ள அடக்கமானவங்க. அவரோட வழிய பின்தொடர்றவங்க. நம்ம சகோதரர்களை மதீனாவுக்கு அவர் தாராளமா கூட்டிட்டு வரட்டும்.
மக்காவை துறந்து மதினாவிற்கு சென்ற ஹிஜ்ரத் பயணம் இது. 70 நபர்கள் மட்டும் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பாலைவனத்தின் 250 மைல்களை கடந்து சென்றனர். இந்த பயணத்தின் விளைவுகளை பற்றி அறிந்திருந்தும் விடாமுயற்சியோடு அந்த பயணத்தை தொடர்ந்தனர். அந்த நொடியிலிருந்து இஸ்லாம் தனது எதிர்காலத்தை கண்டுகொண்டது. தனது தோழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறும் வரையில் இறை தூதர் மட்டும் தனது உயிரை துச்சமாக மதித்து மக்காவிலேயே இருந்தார். இறுதியாக நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நாளிலிருந்து முஸ்லிம்கள் தங்களது நாள்காட்டியை அமைத்துக் கொண்டனர். வளர்ச்சி அபாரமா இருக்கு. ஒரு நகரமே அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. பல உடன்படிக்கைகளை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சலூல், நேத்து ராத்திரி நீ படுக்கையில் இருந்த போது இந்த மதீனா நகரமே உன் கையை விட்டு போயிடுச்சு. அதை பத்தி நீயும் தான் கவலைப்படணும் அபு சுஃபியான். ஒவ்வொரு தடவையும் வாசனை திரவியங்களை வியாபாரம் செய்யறதுக்காக நீ மதீனால இருக்கிற அவனை கடந்துதான் போயாகணும். அவன் எந்த நேரத்திலையும் உன் கழுத்துல கத்திய வைப்பாங்கிறது உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறதா இருக்கு? நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். எத்தனை நாள் காத்திருப்ப? அரேபியால இருந்து அவங்கள விரட்டுற வரைக்கும். உங்க வியாபாரத்தை நீங்க தானே காப்பாத்திக்கணும். அது வரைக்கும் என்ன செய்ய போற? அவனுடைய அழைப்பை ஏத்துக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய பிறப்புரிமையை நான் விட்டா கொடுக்க முடியும்? என்னால அது முடியாது. மதினா மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது நயவஞ்சகம். அது ஆரோக்கியமான ஒரு நயவஞ்சகம். மகாராஜா சலூல் தினமும் 5 முறை தொழுது முகத்தை தரையில தொடச்சுக்கிறத நினைச்சா என்னால நம்ப முடியல. அதுக்கு இப்ப அவசியமே இல்ல. இந்த முடிவை நாம முன்னாடியே எடுத்திருக்கணும். முகமத கொண்டுடலாம். இங்க வா, வந்து பாரு. பயிற்சி தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குன்றத வந்து பாரு. ஏழு இளைஞர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவங்க. என் மகன் இக்ரிமாவும் அதுலதான் இருக்கான். அவங்க முகமத குத்தி கொல்ல போறாங்க ஒரே சமயத்துல. இப்படி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனை கொன்னாங்கன்னா அவனை கொன்ன பழிப்பாவோ யார் மேல போய் சேரும்? இப்படி என்னோட யோசனை. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. முகமதோட உடலை வேணா நம்மால் அழிக்க முடியும், ஆனா அவன் போதனைகளை அழிக்க முடியாது. எனக்கு என்னவோ இந்த யோசனை சரியா வருங்க தோணுது. இதை தவிர வேற வழியே இல்ல. முகமதுக்கு பதிலா உயிரை விட அலி அங்க இருந்தானா? நம்மோட எதிரி யாரு? அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எல்லா வழியையும் கண்காணிங்க. அவன் பாலைவனத்துக்கு தான் போயாகணும். முகமத உயிரோட போய் இல்ல பணமாவ கொண்டு வரவங்களுக்கு 300 ஒட்டகங்கள் தரப்படும். எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. 3 பேரையும் நல்லா தேடுங்க. முகமத், அபுபக்கர், அவருடைய வழிகாட்டி உரைக்கி தலைசி. ம்
அது என்னது? இது பாலைவன ஒட்டகத்தோடது இல்ல, பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருக்கு. நகரத்துல இருந்துதான் வந்திருக்கணும். மதீனா வடக்கு பக்கம் இருக்கு, இங்க எதுக்காக வந்தீங்க? தடங்களை பின்பற்றி வந்தோம், நாங்களா வரல. பழங்குடியினர் மேற்கு திசையில பயணிக்கிறாங்களா? என் திறமையை பத்தி எனக்கு தெரியும். காத்த முகர்ந்து பார்த்து ஒரு பறவைய உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். இவங்களை பின்தொடர்வோம். அதோ தெரியுது, அந்த கொகையில அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியே வந்துரு, மக்காவுக்கு ஒன்னு உயிரோட கொண்டு போறோம். முகமது வெளியே வா. சிலந்திவள அறுபடல, அவங்க இதுக்குள்ள இருக்க முடியாது. இங்க புறாக்கள் கூடு கட்டி இருக்கு, ஆட்கள் இருக்க வாய்ப்பே இல்ல. நாம வடக்கு திசையில போய் தேடி இருக்கணும். சரி வாங்க போலாம். நிச்சயம் நாம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இறை தூதருக்கும் அவரது மரணத்துக்கும் இடையே ஒரு மெல்லிய சிலந்தி வலை மட்டுமே அப்போது இருந்தது. ஆனால் அவர் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதர் அல்ல. பாலைவனத்தில் மனிதர்களின் கால் தடம் பதியாத பல வழிகளில் பயணித்து சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இறை தூதரையும் அபுபக்கரையும் எதிரிகள் கண்ணில் படாமல் வேறு வழியில் கொண்டு சென்றான் அந்த வழிகாட்டி. மதீனாவில் இறை தூதரின் தோழர்கள் அவரை வரவேற்க தயாராக இருந்தார்கள். பாலைவன பயணம் அவரது உயிரை பறித்திருக்குமோ என்று அஞ்சினார்கள். ஆள் நடமாட்டம் தெரியுதா? இல்ல, எதுவுமே தெரியல. அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே. அந்த வெப்பத்தை யாராலையும் தாங்க முடியாது. வந்துட்டாங்க.